Hi everyone. So in the video enna paaka porom appadina allotropes of carbon in one shot. Adhaadhu unga book la vandu p block elements 1 group 14 la allotropes of carbon appadina or topic irukum. Graphite, diamond, fullerene, carbon nanotubes, graphene ellathiyume ore video la namba discuss panna porom. Okay va? So konja structure of graphite and diamond idala vandu romba important ana 5 mark inda lesson la kekkanumna. So adhanal note panikonga na idu vandu point by point ah na vandu notes share panniruven. So telegram channel la poi mcp masters appdi neenga search panninga appadina nama channel varum. So adha neenga join pannikalam. Okay va? So let's start our video. First carbon allotropes paakradhukku munadi we must know what is allotropes. Allotropes na enna appdin theriyum. Okay va? So like definition paathinga appadina some elements exist in more than one form, that is more than one crystalline or molecular form in the same physical state. Adhaadhu enadhu same physical state nanadhu ipo for example solid na ஒரே எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கோங்க சாலிட்லயே அது வந்து என்னது மோர் தென் ஒன் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் எடுத்துக்கோங்க கிராஃபைட் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிள் கிராஃபைட் அண்ட் டைமண்ட் எடுத்துக்கோங்க பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கிராஃபைட் ஒரு மாதிரி இருக்கு டைமண்ட் ஒரு மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அல்லோட்ரோப்னு சொல்றோம் சேம் எலிமெண்ட் கார்பன் தான் அதே ஸ்டேட் தான் ஒன்னுக்கு ஃபார்ம்ஸ்ல இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அல்லோட்ரோப்னு சொல்றோம் ஸோ சேம் எலிமெண்ட் சேம் ஸ்டேட் பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இதுதான் அல்லோட்ரோப்னு சொல்றோம் ஓகேவா கிராஃபைட் எடுத்துக்கோங்க டைமண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டுமே சாலிட்ல தான் இருக்கு பட் ரெண்டுமே வேற வேற ஓகேவா பட் சேம் எலிமெண்ட் கார்பன் தான் இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் அல்லோட்ரோப்ஸ் சொல்றோம் ஸோ கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிராஃபைட் அதுக்கப்புறம் கிராஃபீன் ஃபுல்லரீன் அதுக்கப்புறம் நானோடியூப்ஸ் இதெல்லாமே கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட் ஸோ இந்த கிராஃபைட் தான் இட் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஓகேவா ஸோ நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்க ஒரு அலோட்ரோப் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் தான் ஓகேவா இட் இஸ் வெரி சாஃப்ட் சாஃப்டா இருக்கு அண்ட் இட் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியை நல்லா என்ன செய்யுது அப்படின்னா இட் கண்டக்ட்ஸ் ஓகேவா இட்ஸ் அ சாஃப்ட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஏன் இது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேவா இட் கம்போஸ்ட் ஆஃப் ஃபிளாட் டூ டைமென்ஷனல் ஷீட்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதாவது ரெண்டு ஷீட் டைமென்ஷனா ஒரு ஃபிளாட்டான ஷீட் மாதிரி இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா இதே தெரியும் ஒரு ஷீட் மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா இது இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஓகேவா அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க இது எல்லா ஷீட்லயுமே இந்த கார்பன் என்ன இதுல இருக்கும் அப்படின்னா எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா அங்க கண்டிப்பா ஒரு பை பாண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும்னு அர்த்தம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா அங்க எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கும் அப்படி சிங்கிள் பாண்ட் இருந்தா அதை நம்ம சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதே இது எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன்ல இருந்தா கண்டிப்பா அங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும் டபுள் பாண்ட் இருந்தா அங்க பை பாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே ஸோ ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எல்லாமே எஸ்பி டூ ஹைபிரைஸ்ட் கார்பனா இருக்குது ஓகேவா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுல இருக்க கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங் இருக்கு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு இதை வந்து நம்ம கார்பன் சொல்றோம் இந்த இடத்துல இன்னொரு கார்பன் சொல்றோம் இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன் இந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா இந்த லென்த் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க 1.41 ஆம்ஸ்ட்ராங் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்க லென்த் தட் இஸ் 142 பிகோமீட்டர் ஆர் எல்ஸ் 1.41 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா விச் இஸ் க்ளோஸ் டு டிஸ்டன்ஸ் இன் பென்சின் ஸோ பென்சின் அப்படின்னு சொல்லும் போது இது மாதிரி இருக்கும் பென்சினோட ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த பென்சின்ல இங்க ஒரு கார்பன் இருக்கு இங்க ஒரு கார்பன் இருக்கு ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.40 ஆம்ஸ்ட்ராங் ஸோ இந்த கிராஃபைட்ல இருக்க ஸ்ட்ரக்சரும் இந்த பென்சின்ல இருக்க ஸ்ட்ரக்சரும் அந்த கார்பன் கார்பன் டிஸ்டன்ஸ் வந்து மோர் ஓவர் சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க கிராஃபைட்ல 1.41 ஆம்ஸ்ட்ராங்ஸ் இருக்கு இந்த பென்சின்ல பாத்தீங்கன்னா 1.40 ஆம்ஸ்ட்ராங் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த கார்பன் ஆட்டம்ஸ் ஃபார்ம்ஸ் 3 சிக்மா பாண்ட் வித் நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் 1 பி ஆர்பிட்டல் ஃபார்ம்ஸ் என்னது பை பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கார்பன்ல வந்து 4 இது இருக்கும் நம்மளுக்கு 4 இங்க வந்து எஸ்பி டூ ஹைபிரிடைஸ்னு சொல்றாங்க ஸோ 4 எஸ்பி டூ ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் ஸோ இதோட பாண்டிங் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் கார்பன் ஒரு கார்பன் வந்து இந்த மாதிரி இருக்கும் 3 சிக்மா பாண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஈஸியா சொல்றேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு ஸோ சிக்மா பாண்ட் அப்படின்னா சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்ட் பை பாண்ட் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கா அதுல ஒரு பாண்ட் வந்து பை பாண்டா இருக்கும் மீதி ஒரு பாண்ட் வந்து என்னவா இருக்கும்னா சிக்மா பாண்டா இருக்கும் இங்க நல்லா பாருங்க இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கா இந்த இடத்துல சோ கீழே இருக்கிறது பை பாண்ட்னு வச்சுக்கோங்க மேல இருக்கிறது சிக்மா பாண்ட்னு வச்சுக்கோங்க மீதி இந்த சைடு ரெண்டுமே சிங்கிள் பாண்ட் இருக்கு இது ஒரு சிக்மா பாண்ட்
இது ஒரு சிக்மா பாண்ட். சிங்கிள் பாண்ட் இருந்தாலே அது என்னது சிக்மா பாண்ட். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்ட் பை பாண்ட். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு? ஒன் டூ த்ரீ, மூணு சிக்மா பாண்ட் இருக்கு, ஒரு பை பாண்ட் இருக்கு. இதை தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஒன், சாரி ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் டூ த்ரீ, இந்த மாதிரி மூணு தான் என்ன செய்யும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ். ஓகேவா? இன்னும் நான் நல்லாவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் லேப்டாப்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன், போர்டில் டீச் பண்ணாம. ஸோ இந்த கார்பன் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, பிளாக் கலர்ல இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒன் டூ த்ரீ, மூணு இது கூட சிக்மா பாண்ட்ல ஃபார்ம் ஆகுது, ஒரு இது வந்து என்னது பை பாண்ட்ல இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, த்ரீ சிக்மா பாண்ட் அண்ட் ஒய் ஒன் பை பாண்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பை எலக்ட்ரான்ஸ் ஆர் டீலோக்கலைஸ்டு ஓவர் த என்டையர் ஷீட். இந்த பை எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்காது. இப்போ பென்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின்ல வந்து நம்ம என்ன செய்வோம், அங்கே இப்படி நம்ம நினைச்சா இப்படி ஒரு பாண்ட் போட்டுக்குவோம், அதே இது நம்ம இப்படியும் போடுவோம் சில நேரம், அதே அதை ஓவராலாக நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுருவோம். ஸோ இந்த ரவுண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த இந்த பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கா ஊடால நம்ம உள்ள போட்டிருக்கோமா பாண்ட்ஸ், இதெல்லாம் டீலோக்கலைஸ்டு, அதாவது ஒரு இடத்துல இல்லை, அது எல்லாமே சுத்திக்கிட்டே வருது, ஒரு இடத்துல அது வந்து இருக்காது. டீலோக்கலைஸ்டு அப்படின்னா இட் இஸ் ஃப்ளோயிங் அரவுண்ட் அப்படிங்கறதான் டீலோக்கலைஸ்டுன்னு சொல்றோம். அது மாதிரி இந்த கிராஃபைட்ல, இந்த கிராஃபைட் இருக்கா, இந்த கிராஃபைட்ல இருக்க பை பாண்டு ஒரு இடத்துல இல்லை, இட் இஸ் ஃப்ளோயிங் ஆல் ஓவர் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நடக்கும்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா கரண்ட் ஃப்ளோ ஆறதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆனாதான் அதை கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக என்ன எலக்ட்ரான் இருக்கணும், ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கணும். ஃப்ரீ எலக்ட்ரான்னா பாண்டிங்கை இன்வால்வ் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்க எலக்ட்ரான் தான் ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அங்கே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த பை எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கிராஃபைட்டில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ த கார்பன் ஷீட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். என்ன ஃபோர்ஸில் இருக்குது அப்படின்னா வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஷீட்டு, நான் காமிக்கிறேன் பாருங்க, மேல இருக்கா இது ஒரு ஷீட்டு, கீழே இருக்கிறது இன்னொரு ஷீட்டு. ஸோ இந்த ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் இந்த டேஷ் டேஷா இருக்கா, ஸோ இது வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னா இட் இஸ் பை வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படி என்ன சொல்றாங்கன்னா வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கு, அண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 335 பிகோமீட்டர். ஓகேவா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சக்சசிவ் ஷீட் இஸ் 3.40 ஆம்ஸ்ட்ராங். இப்போ நம்ம பார்த்தது தான் இந்த 335 பிகோமீட்டர்னு சொன்னோன்னா இதை வந்து நம்ம 3.40 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ லூப்ரிகன், லூப்ரிகண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம், கிராஃபைட்டை, இட் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் அலோட்ரோப், இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா SP2, இது ஹைலைட்டான பாயிண்ட் வந்து SP2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஸோ SP2 அப்படின்னா 3 சிக்மா பாண்ட் இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3 சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும், SP2னாலே இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட பாண்ட் லென்த் என்னன்னு பார்த்துக்கோங்க, 3 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பை பாண்ட்ஸ் எல்லாமே டீலோக்கலைஸ், அதாவது ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே இருக்கும், அதனால தான் அங்கே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நடக்குது. ஸோ இந்த கார்பன் ஷீட்ஸ் எல்லாமே எப்படி ஹெல்ட் ஆயிருக்கு, வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸால் ஹெல்ட் ஆயிருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.40 ஆம்ஸ்ட்ராங். இதோட யூசஸ் லூப்ரிகண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம டைமண்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். லைக் கிராஃபைட், டைமண்ட் இஸ் வெரி ஹார்ட். கிராஃபைட்டை மாதிரி இந்த டைமண்ட் வந்து சாஃப்டா இருக்காது, இட் இஸ் வெரி ஹார்ட் இன் நேச்சர். ஓகேவா? இட் இஸ் வெரி ஹார்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இருக்க கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே SP3 ஹைபிரிடைஸ்டா இருக்கும். இதுல இப்போ இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் ஆட்டம் எல்லாமே என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SP3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். ஸோ SP2னா என்ன சொன்னோம், மூணு சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும்னு சொன்னோம். பட் SP3 அப்படின்னா நாலுமே சிக்மா பாண்டா இருக்கும். ஓகேவா? நாலுமே சிக்மா பாண்டா இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும் SP3 ஹைபிரிடைஸ் கார்பன்ல, ஒரு இடத்துல கூட டபுள் பாண்டே இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் இங்க காமிச்சிருப்பாங்க, நல்லா பாருங்க. விச் இஸ் அ பாண்டட் டு 4 நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸ் பை சிக்மா பாண்ட், சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிக்க கார்பன் எடுத்துக்கோங்க, அது 4 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். 1, திஸ் இஸ் 1, 2, 3, 4. ஸோ ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 4 இதை சுற்றி இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கோங்க, 1, 2, 3, 4. ஸோ அது மாதிரி ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 4 இது கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சரவுண்ட் ஆகியிருக்கும், அதனால தான் இது வந்து SP3 ஹைபிரிடைஸ்டு.
போனது கிராஃபைட்ல பார்த்தோம்னா மூணு இது கூட தான் சிக்மா பாண்டா இருக்கும், ஒரு இது பை பாண்ட். சோ கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் ஓகேவா. சோ கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்ங்கிறது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் மினிட் ஓகே. கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்னா இங்க ஒரு கார்பன் இருக்குது, இங்க ஒரு கார்பன் இருக்குது. சோ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க இந்த பாண்ட் லென்த் ஓகேவா, இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த பாண்ட் லென்த் தான் கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்னு சொல்றாங்க. சோ அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங் இருக்கு ஓகேவா. ஓகே, இட் ஃபார்ம்ஸ் அ டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, SP3 ஹைபிரிடைசேஷன் இருந்தாலே அங்க கண்டிப்பா டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும் ஓகேவா. டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் தான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன். மீத்தேன் வந்து எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்கும், ஹைட்ரஜன் கூட. இது வந்து SP3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான், இந்த கார்பன் வந்து SP3 ஹைபிரிடைஸ் கார்பன். ஏன் அப்படின்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட், இதுவும் சிங்கிள் பாண்ட், இதுவும் சிங்கிள் பாண்ட், இதுவும் சிங்கிள் பாண்ட், இதுவும் சிங்கிள் பாண்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் SP3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஓகேவா. சோ அது வந்து டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். அது மாதிரி இதுவும் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட், இதோட ஜாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரல் ஓகேவா. ஆல் 4 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் பாண்டிங், நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஹென்ஸ் நோ கண்டக்டிவிட்டி. போன கிராஃபைட்ல என்ன பார்த்தோம், மூணு சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் சுத்திக்கிட்டு இருக்கும். சோ அப்ப அது ஃப்ரீ எலக்ட்ரான், அதனால எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். பட் இங்க கிராஃப் டைமண்ட்ல பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரானுமே பாண்ட் ஆயிருச்சு. இங்க பாருங்க 1, 2, 3, 4 நாலுமே பாண்ட் ஆனனால எதுவுமே ஃப்ரீயாவே இருக்காது, எதுவுமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கிடையாது. சோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தா தான் கண்டக்டிவிட்டி நடக்கும், இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்ல. சோ தேர் இஸ் நோ கண்டக்டிவிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட், தேர் இஸ் நோ கண்டக்டிவிட்டி ஓகேவா. ஓகே, அதோட யூசஸ் பாத்தீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் வெரி ஹார்ட், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஷார்பனிங் ஆஃப் ஹார்ட் டூல்ஸ். பெரிய பெரிய டூல்ஸ் வந்து ஷார்ப் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க, கிளாஸ் கட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, மேக்கிங் போஸ் அண்ட் ராக் ட்ரில், ட்ரில்லிங்க்கு எல்லாம் இதை என்ன செய்யறாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க ஓகேவா. சோ திஸ் இஸ் அபவுட் டைமண்ட். நெக்ஸ்ட் அலோட்ரோப் பாத்தீங்கன்னா ஃபுல்லரின். சோ ஃபுல்லரின் இஸ் அ நியூலி சிந்தசைஸ்டு அலோட்ரோப், சோ நியூவா கண்டுபிடிச்சதுதான். இதை பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிட் மாலிகுல் மாதிரி, C32, C50, C60, C70 இது மாதிரி நிறைய கார்பன் ஆட்டம்ஸ் இருக்க மாதிரி ஒரு அலோட்ரோப்பா இருக்கும். இது வந்து C100, C200 அது மாதிரி கூட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா. சோ இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கேவ் லைக் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. கேவ் ஒரு குகை மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஓகேவா. இப்ப நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா C60 மாலிகுலுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் லுக்கிங் லைக் அ சாக்கர் பால் லைக் ஸ்ட்ரக்சர். சாக்கர் பால் ஆனது நத்திங் பட் அ ஃபுட்பால். ஃபுட்பால் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், ஒரு ரவுண்டா இருக்கும், அதுல வந்து ஒரு பென்சின் ரிங் போட்ட மாதிரி அங்கங்க இப்படி இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். சோ இது மாதிரி சேர்ந்து சேர்ந்து இருக்குமா, சோ அதுதான் நம்மளுக்கு ஃபுட்பால் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும். சோ அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரும் இருக்கு, இந்த டயக்ராம்ல தெரியும் அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இதுக்கு பேரு பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் ஆர் பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட பேர் ஓகேவா. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா, இது வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. இந்த இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு கார்பன் ஆட்டம்ஸ் ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இட் ஹாஸ் அ ஃபியூஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர். இதுட்டு என்ன இருக்கு, ஃபியூஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர், ஒரு ரிங் ரிங் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதுல 26 மெம்பர் ரிங்கும் 12 5 மெம்பர் ரிங்கும் இருக்குன்னு சொல்றாங்க. வாட் இஸ் மீன் பை திஸ், சோ ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றாங்கன்னா 20 சிக்ஸ் மெம்பர் ரிங், சிக்ஸ் மெம்பர் ரிங்னா பென்சின் ரிங் தான் சிக்ஸ் மெம்பர் ரிங். இப்படி இருக்கா, நல்லா பாருங்க, 1, 2, 3, 4, 5 and 6 இதுதான் சிக்ஸ் மெம்பர் ரிங். 5 மெம்பர் ரிங் அப்படின்னா இதுதான் 5 மெம்பர் ரிங், 1, 2, 3, 4, 5 இது வந்து 5 மெம்பர் ரிங், இது 6 மெம்பர் ரிங். ஸோ இந்த மாதிரி 6 மெம்பர் ரிங் வந்து 20 இருக்கும் இந்த ஃபுல்லரின்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 5 மெம்பர் ரிங் வந்து 12 இருக்கு இந்த ஃபுல்லரின்லன்னு சொல்றாங்க. அது டயக்ராமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இப்போ பாருங்க, ஹைலைட்டர் நடத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதை வந்து 6 மெம்பர் ரிங், இது வந்து ஒரு 6 மெம்பர் ரிங், 1, 2, 3, 4, 5, 6 ஓகேவா. இங்கே ஒரு கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன் இருக்கு, இங்கே 3, 4, 5, 6 ஸோ இது ஒரு 6 மெம்பர் ரிங், 6 டாட் இருக்கா. ஸோ இது ஒரு 6 மெம்பர் ரிங். இப்போ 5 மெம்பர் ரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ 5 மெம்பர் ரிங் நான் வேற கலர் எடுத்துக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ 5 மெம்பர் ரிங் எங்கே இருக்குது, இந்த இதை எடுத்துக்கோங்க, 1, 2, 3, 4 and 5 இதோட சேர்ந்து தான் இருக்கும் ஓகேவா, 1, 2, 3, 4, 5 ஸோ இது ஒரு 5 மெம்பர் ரிங் ஓகேவா. ஸோ கீழே இருக்கிறது ஒரு 6 மெம்பர் ரிங், ஒரு 5 மெம்பர் ரிங். ஸோ 6 மெம்பர் ரிங்கு 5 மெம்பர் ரிங் எப்படி இருக்கும், ஜாயிண்ட் ஆகி இருக்கும். ஸோ 6 மெம்பர் ரிங் வந்து 20 இருக்கும், 5 மெம்பர் ரிங் வந்து ஒரு 12 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் SP2 ஹைபிரைஸ். இந்த இடத்துல எப்படி இருக்கு SP2 ஹைபிரைஸ். ஸோ SP2 ஹைபிரைஸ்னா என்ன சொன்னேன் நான், இப்ப SP3 அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே சிக்மா பாண்டா இருக்கும்,
எஸ்பி டூ ஹைபிரிட்ஸ்னா மூணு சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அதான் கொடுத்துருப்பாங்க, த்ரீ சிக்மா பாண்ட் அண்ட் ஒன் டி லோக்கலைஸ்டு பை பாண்ட். ஒன் டி லோக்கலைஸ்டு பை பாண்ட் ஆனது சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இட் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இட் இஸ் கிவிங் அரோமேட்டிக் கேரக்டர் டு திஸ் மாலிகூல். ஸோ எக்ஸாம்பிள் பென்சின் தான். ஸோ பென்சின்ல பார்த்தீங்க அப்படின்னா மூணு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் என்ன இருக்கு, ஊடால பை பாண்ட் இருக்கு. ஸோ இது வந்து பை பாண்ட் இருக்குன்னா இட் இஸ் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ அதே மாதிரி இந்த பை பாண்ட்ஸ் வந்து இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அரோமேட்டிக் நேச்சரை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் பாண்ட், மூணு சிக்மா பாண்ட் இருக்கு நம்ம கிட்ட, அதை சிங்கிள் பாண்ட் சொல்றோம். ஒரு பை பாண்ட் இருக்கு, அதை நம்ம டபுள் பாண்ட்னு சொல்றோம். ஸோ இந்த சிக்மா பாண்ட் கார்பன் கார்பன் டிஸ்டன்ஸ் வந்து 1.44 ஆம்ஸ்ட்ராங். இந்த பை பாண்ட் இருக்க டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.38 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபுல்லரின். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கார்பன் நானோ டியூப்ஸ். ஸோ இதுவுமே ஒரு ரீசென்ட்லி கண்டுபிடிச்ச ஒரு அலோட்ரோப் தான். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃபைட் லைக் டியூப்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபைட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக, எண்டிங் வித் ஃபுல்லரின் எண்ட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் இருக்கா, இது ஒரு ரவுண்ட் ஸ்டேப்பில் இருக்கா, இதை பார்க்க ஃபுல்லரின் மாதிரி இருக்கும், ஃபுல்லரின் மாதிரி இருக்கும். இதை பார்க்க கிராஃபைட் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அலாங் த ஆக்சிஸ் திஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தன் ஸ்டீல் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அலாங் த ஆக்சிஸ் அப்படின்னா இதான் அலாங் த ஆக்சிஸ். ஸோ அலாங் த ஆக்சிஸில் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டீல், ஸ்டீல்னா நமக்கு தெரியும்ல இரும்பு, அதை விட இட் இஸ் என்னது வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டினா கண்டிப்பாக இங்கே என்ன ஹைப்ரேஷன் இருக்கும், எஸ்பி டூ ஹைப்ரேஷன் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ளிகேஷன்ஸ் இன் இது எங்கெங்க அப்ளிகேஷன் இருக்கு, நானோ ஸ்கேல், எலக்ட்ரானிக்ஸ், கேட்டாலிசிஸ், கேட்டாலிஸ்ட்னா நமக்கே தெரியும் கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் பாலிமர்ஸ், அதெல்லாம் பின்னாடி படிப்பீங்க கெமிஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் மெடிசின் ஃபீல்டு இது என்னது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் தட் இஸ் கிராஃபின். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பிளேனார் எஸ்பி டூ ஹைப்ரேஸ் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம படித்த அஞ்சில் எஸ்பி த்ரீல வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கும், அது என்னது டயமண்ட், மற்ற எல்லாமே எஸ்பி டூ தான். ஸோ இதில் எஸ்பி த்ரீ இருக்கனால இட் டசன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, பட் எல்லாம் மற்ற எல்லாமே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் ஆஃப் எஸ்பி டூ ஹைப்ரேஸ்டு கார்பன். ஓகேவா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் டென்ஸ்லி பேக்ட் இன் அ ஹனிகோம் கிறிஸ்டலாட்டிஸ், ஒரு ஹனிகோம் மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பென்சின் ரிங் மாதிரி தான், 1, 2, 3, 4, 5, 6 ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது ஒரு பென்சின் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்த இன்னொரு பென்சின் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஸோ இது கூட இன்னொரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது கூட இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இது கூட இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னொரு இங்கே கார்பன் வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே அது மாதிரி ஜாயின் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா, ஸோ இது மாதிரி கீழே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிக்கிட்டே போகும். இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது கிராஃபின். ஓகேவா, எல்லாமே எஸ்பி டூ ஹைப்ரிட். ஓகேவா, ஸோ எல்லா அலோட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இல்லை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா அலோட்ரோப்ஸோட ஹைப்ரிஷேஷன் என்னது. ஓகேவா, மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைப்ரிஷேஷன், அதோட பாண்ட் லென்த், அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ நான் ஈஸியாக சொல்லிட்டேன், டைமண்ட் மட்டும்தான் எஸ்பி த்ரீ ஹைப்ரிட், மற்ற எல்லாமே எஸ்பி டூ ஹைப்ரிட். அதோட கண்டக்டிவிட்டி என்னன்னு பார்த்துக்கோங்க, பாண்ட் லென்த் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் லெக்சர். ஸோ ஒன் ஷார்ட்டாக நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதோட லெசன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன லெசன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.